வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கிற நம்பிக்கையில் தான் இன்னைக்கு நான் வீடியோக்குள்ள போறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்னன்னா ஒரு புது விதமான ஒரு இதுதான் ட்ரை பண்ண போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்டை நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ரெண்டு ப்ராடக்ட்டுமே நானே சமைச்சு நானே இன்னைக்கு அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். ஆனால் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், சட்டுன்னு 2 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம்னு விளம்பரம் போடுவாங்க. அதுதாங்க மேகி யிப்பீ நூடுல்ஸ். ரெண்டுத்தையுமே நான் இன்னைக்கு குக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நான் தான் சமைக்க போறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ குக்கிங் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டுத்தையுமே சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நூடுல்ஸுமே ரெடி பண்ணிட்டோம். ஒன்று வந்து மேகி, இன்னொன்று வந்து யிப்பீ நூடுல்ஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சதுல இருந்தால் சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. சமைக்கும் போதே அதோட ஃப்ளேவர் நான் சமைச்ச வீடியோ பார்த்துருப்பீங்க. நானே தாங்க பண்ணேன், எனக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணேன். இது எப்படி செய்யணுன்றது அந்த 2 மினிட்ஸ் சும்மா அப்படியே கட் பண்ணி போட்டு அப்படியே ரெடி பண்ணுறது தான், அதனால நான் ஈஸியாக பண்ணிட்டேன். ரெண்டாவது மேகியை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மேகி வந்து நம்ம நாட்டு ப்ராடக்ட் கிடையாதுங்க, சுவிட்சர்லாந்து ப்ராடக்ட்டு. அது வந்து 1908 அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க மேகி. இது பார்த்திங்கன்னா யிப்பீ நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட முழுக்க முழுக்க இந்தியனோட ப்ராடக்ட்டு. இது வந்து 2010 தான் ரிலீஸ் பண்ணாங்க, ஐடிசி கம்பெனி. இது வந்து நெஸ்லே கம்பெனி. இது ரெண்டுத்துக்குமே பெரிய காம்படிஷன் இருக்குது இந்த மார்க்கெட்டில். இது இல்லாமல் 3வது ஒரு ஒன்றும் இருக்குது, அதுதான் டாப் ரமன். அது வந்து நான் இதில் போடலை, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் முடிஞ்சால் அதில் போடுறேன். இதுங்களுக்குள்ளே எப்படி இந்த ரெண்டுத்துக்குமே டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த இதை கையில் எடுத்துருக்கோம். ஃபாரின் ப்ராண்ட்ன்றதுனால எப்படி இருக்கும் ஆஹாவோன்னா, ஆனால் நான் பெரும்பாலும் குழந்தைங்களுக்குனா நூடுல்ஸ்னால எல்லாருக்கும் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாத மேகி தாங்க. ஏன்னா ரொம்ப காலமாக 100 வருஷமாக இருக்காங்க, அதனால் நூடுல்ஸ்னாலே மேகி மேகின்னு தான் சொல்லுங்கள் பசங்க. இந்த ஹிப்பின்றதை யாருமே பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஆனால் ஹிப்பி தான் ஃபஸ்ட்டு 5 ரூபாய்க்கு ஒரு நூடுல் பேக்கெட் விட்டு ஒரு பெரிய இது ஒன்று பிரேக்கப் பண்ணாங்க மேகியை. ஸோ வாங்க ரெண்டு சேஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மேகியை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கொஞ்சம் இப்போ நம்ம பேசுனதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அதுக்குள்ளே சட்டுன்னு. ஏன்னா நான் கொஞ்சம் லிக்விட் கண்டென்ட்டில் தான் எடுத்தேன், அதுக்குள்ளே ட்ரை ஆகிட்டு உள்ளே மொத்தம் அந்த ஈரமும் உள்ளே இதுவாகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸோ எதுவுமே இதுக்கு எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணல. அவங்க என்ன மசாலா கொடுத்தாங்களோ அதை அப்படியே கட் பண்ணி போட்டு அப்படியே குக் பண்ணது தான். ஸ்பைசஸ் ரொம்ப கிடையாது, ஒரு நார்மலான ஸ்பைசஸ் தான். இப்போ இப்பயே பார்ப்போம். பட்டு மேகியை கம்பேர் பண்ணும்போது இதுவும் சேம் டைமிங் தான், இதுவும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் அந்த இதில் இருக்கிற மாரி பாருங்க, இதில் அந்த பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு வருது பார்த்தீங்களா, அப்படியே பிரேக் ஆகுது பார்த்தீங்களா. நூடுல்ஸ்னால் அந்த லென்த் இருக்கணும், நூடுல்ஸோட அந்த லென்த்து இல்லை, பிரேக் ஆகுது பாருங்கள். இதில் பாருங்கள் அதே டைமிங் தான், நல்லா உதிரி உதிரியாக அழகாக நல்லா லென்த்தாக இன்னும் வந்துட்டு தான் இருக்குது.
ஹிப்பி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட டேஸ்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ப்ரிசர்வேட்டிவ் பண்ண கேரட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நம்ம இந்தியன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசி எப்படி சாப்பிடுமோ அந்த அளவுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பைசி கிடையாது, ஒரு மைல்டான மசாலா தான் மேகியை பொறுத்த வரைக்கும். ஹிப்பியை பொறுத்த வரைக்கும் ஸ்பைஸ் சூப்பராக இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், இவ்வளோ நேரம் ஆன பிறகும் அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டலை. நான் வந்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க மேகி நான் கீழே தட்டும் போது எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சுன்னிட்டு. அதே இது பார்த்தீங்கன்னா போட்டோன்னா டக்குன்னு வந்துடுச்சு. இந்த ஹார்ட்னஸ் இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி அந்த நூடுல்ஸ்க்கான அந்த இதுவே இல்லைங்க. அப்படி அப்படியே அப்படியே இதை வந்து அப்படியே செஞ்சு அப்படியே சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேகி கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க டக்குன்னு டைம் ஆகிடுச்சு மறந்துட்டீங்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பட் அப்படி இல்லை, இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்து சாப்பிட்டாலே டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே நம் ஹிப்பி நூடுல்ஸ் பாருங்கள், இது பாருங்கள் இன்னும் அந்த நல்லா இருக்குது அந்த கண்டென்ட்டு பாருங்கள், அந்த லென்த்தினஸ் அந்த இது எல்லாமே சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தமாரி ஒரு உதிரி உதிரியாக விழுந்தால் மட்டும்தான் அதுவும் அவங்க வந்து விரும்பி அது ஒரு நூடுல்ஸாகவே ஃபீல் பண்ணி சாப்பிடுவாங்க. அது குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளுமே ஒரு கடையில் போய் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றோன்னா இந்தமாரி ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் அது ஒரு நூடுல்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்தமாரி இந்தமாரி மேகி மாரி இப்படி ஒரு இப்படி ஒரு இட்லி மாரி இட்லியை உடச்சி எடுத்தால் கூட இன்னும் சாஃப்டாக வரும். இந்தமாரி ஒரு இதில் இருக்கும்போது திக்காக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும்போது அதை வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்னு தெரியலை. ஸோ எனக்கு நான் வந்து நம்ம நாடு நம்ம நாட்டில் ப்ராடக்ட் பண்ணுறாங்க ரெடி பண்ணுறாங்க அதனால் நான் இதை வந்து பெருமையாக சொல்லணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. உண்மையான ஃபேக்ட் என்னவோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்கள் முன்னாடியே நான் வந்து அதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன், அதனால தான் நான் தைரியமாக பேசுகிறேன். இங்கே பாருங்கள் பார்க்கும் போதே ஒரு அழகாக இருக்குங்க. அந்த கலரும் ஆகட்டும் அந்த டெக்ஸ்டர் ஆகட்டும் அழகாக, அந்த லைட் ரெட் கலர் இது எல்லோ உங்களுக்கே தெரியும். மேகி நிறையா சாப்பிட்ருப்பீங்க எல்லாருமே, மேக்ஸிமம் ஹிப்பியும் சாப்பிட்ருப்பீங்க. பட் உங்களுக்கே தெரியும் ஹிப்பி இஸ் த பெஸ்ட். எனக்கு வந்து எனக்கும் மேகி தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு டைமில் ஒரு கட்டத்தில் நான் ஹிப்பி வாங்கி சமைச்சு சாப்பிடும் போது அதுக்கப்புறம் ஹிப்பியும் பிடிச்சிச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு மெயினாக என்னென்னா இதில் வந்து இந்த லேட்டான பிறகும் அந்த ஒட்டிக்கிறதோ அந்த இதுவோ எதுவுமே கிடையாது, அழகாக அந்த உபரித்தன்மை அப்படியே இருக்கும். சாப்பாடு கூட கொஞ்சம் கொச கொசன்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த இது இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கண்டிப்பாக கடுப்பாகும். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த இது இருக்குது. அந்த இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஹிப்பியில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேகியும் ஹிப்பியும் வந்து வேறு வேறு கண்ட்ரியாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரி ப்ராடக்ட்டு மேகியை கண்டிப்பாக தூக்கி சாப்பிட்டுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். மார்க்கெட்டிங்கில் அவங்க லீடில் இருந்தாலுமே மேகி, ஆனால் ஹிப்பி தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. கண்டிப்பாக நம்ம நாட்டு ப்ராடக்ட்டு இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நாட்டு ப்ராடக்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணிங்க கண்டிப்பாக. மேகியை விட ஹிப்பி தாங்க பெஸ்ட்டு, டேஸ்ட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி குவான்டிட்டி வைஸும் சரி அதில் கொடுக்குற ஸ்பைசஸ் வைஸும் சரி அப்புறம் ஆஃப்டர் சமைச்சு முடிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் சரி ஹிப்பி தான் பெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் எது பெஸ்ட்டுன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 100% ஹிப்பி தான் பெஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும், மேகி ஹிப்பியில் என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கேன் நம்ம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி மேலே இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இதுமாரி வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சேரும். மறக்காமல் லைக் ஷேர் தட்டி விடுங்க, கண்டிப்பாக இது யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், பை.